யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. யாரை வேண்டாமோ அவங்க முன்னாடி நம்ம கெத்தா வாழ்ந்துக்கட்டும், அதுக்கப்புறம் வாங்கடா வாங்கன்னு சொல்லி இப்படிதான் நம்ம எப்போதுமே கெத்தா தனிமையில் இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மூணு பேர் நாலு பேர் ஜாயிண்டாக பிறப்பானுங்க தெரியுமா, அதில் மூத்தவன் தான் உளுந்து உளுந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த சின்ன சின்ன ஜந்துங்கள்லாம் இருக்கும் தெரியுமா, அதுக்கெல்லாம் எனத்திரமா செய்யும். கூட இருந்தே குளிப்பறிச்சு குளிப்பறிச்சு எல்லா வேண்டாத வேலையும் செய்யுங்க. ஆனால் அதெல்லாம் கூட புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம அவனுங்க தான் பெருசு நம்மளுக்கு, நம்ம தொம்பி கும்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தலையில் தூக்கி தூக்கி வச்சு ஆடுவாங்க. ஆனால் அவன் தான் நம்மளுக்கு எல்லா கெடுதலும் செய்தாங்கிறது மரமண்டையில் மாத்திரம் உரைக்கவே செய்யாது. அதை வந்து கொஞ்சம் கூட உணர்ந்த ஜென்மமாகவும் இருக்க மாட்டாங்க. அப்படியே மீறி உணர்ந்தா கூட யார் ரத்தம் யார் ரத்தம்னு உத்தும் கொடுக்க மாட்டாங்க. சரி, விட்டு கொடுக்காம இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அவங்க என்ன நம்மளுக்கு தீங்கு செய்தாங்க கெடுதல் பண்ணுறாங்கங்கிறதையும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்மளுக்கு உறவு வைக்கக்கூட தோணாது. ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லவே இல்லை. நிறையா எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு கூடவே இருந்து கெடுதல் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர, நல்லது பண்ணி அவன் வாழ்க்கையில் ஒசந்துருவான், ஒசந்துட்டான்னா நம்ம வந்து இதாயிருவோமே அப்படின்னு சொல்லி கெட்ட எண்ணத்தில் தான் நினச்சி நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர, சரி நம்ம அண்ணன் தானே, நம்ம உறவு தானே, நம்ம சொந்தம், நம்ம கூட பிறந்த உறவு அப்படிங்கிறத நினச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தான் இந்த மாதிரி இருக்காங்கன்னே எனக்கு தெரியல, புரியல. நிறைய வீட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் முடிவே இருக்காதா? ஆனால் அதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாராக இருப்பாங்க தெரியுமா, அந்த முதல்ல மாட்டுவாங்க தெரியுமா, அவங்க தான். இங்கிட்டும் போக முடியாமல் இப்படியும் போக முடியாமல் ஒரே இடத்துல நின்று நங்குன்னு ஆணி குத்துனா கூட சிலுவையில் தொங்குன மாதிரி இவங்களையும் தூக்கி மாட்டி வச்சு நீனு பல்லழிச்சிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். உணருங்கிறது வராது. அப்படி தான் நானும் மாட்டிகிட்டு நிறைய விஷயங்களில் வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் திட்டு வாங்கி திட்டு வாங்கி கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நல்லா இருந்துட்டு எவ்வளோ விஷயத்துக்கு நீ எங்களை டவுன் பண்ணி பேசுகிறியோ அவங்க முன்னாடி நாங்கள் நல்லாவே வாழ்ந்து காட்டோம். நீ நல்லா இருந்துட்டு போன்னு சொல்லி அவங்கள வாழ்த்திட்டு நம்ம போயிட்டே இருப்போம் நம்ம வேலையை பார்த்துட்டு. ஓகேவா?